அந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கோம்ண்ணே, அப் ஸ்டாண்டிங்ன்றது ஒரு சம்பவம் அடிச்சுட்டு அனுப்பிச்சாங்க. எங்கேயாவது ஒரு லாட்ஜ் ஜெயிச்சு தங்குற மாதிரி, ஆனால் அங்கேனக்குள்ள போலீஸ் செக்கப் இருக்காத மாதிரி இருக்கணும். அப்புறம் உங்களை மாதிரி ஒரு உதவி கேட்டிருந்தோம் ஒரு ஆள்கிட்ட, அவர் போலீஸுக்கு லைன் அடிக்கும், அவரை போட்டோம். வயிற்று வலி வந்திருக்கணும் உனக்கு, அதெல்லாம் இல்லை டாக்டர், வேற ஒரு பிரச்சனை தான். என்ன இது லுங்கிய பல்ல கட்சின்னு ஜெட்டி கைட்டும் போது கொட்டாய் வருது, வராமல டாங்கி என்ன இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படி நம்புறது நீங்க கூப்பிட்டதுக்கு உங்களை மதிச்சு வந்த தோத்தா தெரியா அடி அடினு அடிச்சிட்டீங்களா? நீங்க அடிச்சது அடி இல்ல, அடுத்துக்கு நடக்க போற வன்முறைக்கு நீங்க போட்ட பிள்ளையார் சொல்லியே இல்ல இல்ல நம்ம இல்ல உங்ககிட்ட ஒண்ணுமே இப்ப கேட்கல. இந்த காசை கூட 1 ரூபா காயினா கூட நான் கேட்கல. லைன் அடிச்சு விட்டீங்கன்னா நீங்க வாட்டுக்கோ சிறப்பா முடிச்சு விட்டுருவோம். சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம் பாவம் கண்ட ஒண்ணும் இல்லனே. என்ன பாப்பா என்ன நகையா கேட்டோம்? நீ என்ன நகை கடை ஏவாரி மாதிரி பண்ணிக்கிறீங்க? சரி சரி சந்துக்குள்ள வச்சு முடிச்சு விட்டுருவோம். நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்ல சார். தங்குறது எங்க வீடு கிடைக்க மாட்டேங்க, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நீ பாட்டு போலீஸ் போட்டு கொடுத்துருந்தோம். சத்தியமா போட மாட்டேன். அதையப்பா அவங்களுக்கு போற போக்குல அஸ்டாண்டிங் ரெண்டு பயில எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லா டைலாக்லயும் பாசத்துக்கு நாங்கதான் பகைக்கு நாங்கதான்றீங்க.
என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். If you are bad, I am your dad. நான் காஸ்டரேன்றாரு, நீ ஏன் கூப்பிட்டுட்டே போறீங்க? இவரா ஏதோ மனசாட்சியா பேசுறாரு. நான் சம்பாதிக்கல, என்கிட்ட காசு இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? நீ பயப்பட மாதிரில ப்ரோ பேசுறீங்க. பயம் எல்லாம் ஏடலாம் கிடையாது. பயப்படாதரா. எங்க சிச்சுவேஷன் அப்படி வீட்ல இல்லனா கூட்டி போறது உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அவள பிரண்ட் சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. சொல்றா. இல்லனே நம்ம வந்து திருநெல்வேலி கொலை பண்ணிட்டாங்க. என்ன கொலை? கொலை தெரியுமா? தேவையான உதவி கிடைக்கும். பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, தெரியுமா அப்துல் கலாம் தெரியுமா? இல்லப்பா நான் உண்மையை சொல்ல ஒரு நிமிஷம். என்ன உதவி? தப்பா நினைச்சு, சரியா சொல்லுங்க. தப்பா நினைச்சு வருத்தப்படுறோம், ரொம்ப வருத்தப்படுறோம். மண்டையில வச்சு விட்டோம்னு நீங்க என்னைக்காவது கியூல நின்னு சாமி கும்பிட்டதுண்டா? இவெல்லாம் வெளியே நிறுத்தி வச்சுட்டு உள்ள போய் பர்சனல் தரிசனம் பாக்குறவராச்சே நீங்க? ராஜராஜ சோழன் தெரியும் சொல்லுங்க, எந்த போலீஸும் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. சார் மேல கை வைக்காதீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சரியா? அண்ணா மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு. நீ வருத்தப்பட்ட உன் கண்ணீரே தெரியுது, அதனால ராஜராஜ சோழன் தெரியும் சொல்லிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. போட்டான் போலீஸ் ஸ்டேஷன் போன்னு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். சண்ணும் விநாயக பிரசோதையா பண்ணாடுறாப்பா? நீ நல்லா இருப்பாப்பா, நீ பேசுவ.
சரி என்ன ராஜராஜ சோழன் போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? அவரை போட்டு ராஜராஜ சோழன் காஸ்ட்லியான ஷூ, கருப்பு கண்ணாடி, கழுத்துல டை, கோட்டு சூட்டு, உடம்பு மார்க்கு ஜட்டி வேற. ஊராக